ரிவால்ட் பார்வையாளர்களுக்கு வணக்கம். மத ரீதியாகவும் மொழி ரீதியாகவும் இன ரீதியாகவும் சிறுபான்மை மக்களை எதிரிகளா சித்தரிச்சு மோதல்களை கட்டவிழ்த்து விட்டு பெரும்பான்மை மக்களை அணி திரட்டுவதுதான் உலகம் முழுக்க இருக்கிற வலதுசாரிகளோட வேலை. மணிப்பூர்ல அதுதான் நடந்துச்சு, குஜராத் கலவரத்திலையும் அதே தான் நடந்துச்சு, உத்தரப்பிரதேசம் ஹரியானாவில் நடந்துகிட்டு இருக்கிற மத கலவரத்துக்கு பின்னாடியும் அதுதான் இருக்கு. இங்க கூட தஞ்சையில மாணவி தற்கொலையை வச்சு இப்படி ஒரு முயற்சியை பண்ண பார்த்தாங்க. ஆனா தமிழ்நாட்டுல மத அரசியல் எடுபடல, நமுத்து போச்சு. குடியுரிமை திருத்த சட்டம், காஷ்மீருக்கான சிறப்பு உரிமை ரத்து பண்ணின நடவடிக்கை, முத்தலாக்னு பல விஷயங்களை பாஜக அரசும் முஸ்லிம்களுக்கு எதிராக பண்ணிக்கிட்டு தான் இருக்கு. ஆனா இப்போ ரொம்ப வெளிப்படையா இஸ்லாமியர்கள் மீதான வன்மத்தை கொட்டி இருக்கிறாரு பிரதமர் மோடி. காங்கிரஸ் கட்சியோட நாடாளுமன்ற தேர்தல் அறிக்கை முஸ்லிம் லீக் கட்சியோட தேர்தல் அறிக்கை மாதிரி இருக்குன்னு மோடி பேசியிருக்கிறாரு. இது காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கை மீது இருக்கிற வன்மம் மட்டும் இல்ல, முஸ்லிம்கள் மேல இருக்கிற வன்மத்தையும் சேர்த்து வெளிப்படுத்தி இருக்கிறாரு மோடி. அப்படி காங்கிரஸ் கட்சியோட தேர்தல் அறிக்கையில என்ன இருக்கு, ஏன் மோடி இவ்வளவு காண்டாகிறாருன்னு இந்த வீடியோல விரிவா பார்க்கலாம். வகுப்புவாரி பிரதிநிதித்துவத்தை வலியுறுத்தி பெரியார் காங்கிரஸ் கட்சியை விட்டு வெளியேறி ஒரு நூற்றாண்டு ஆகுது. அதுக்கு அப்புறம் பெரியார் சுயமரியாதை இயக்கம் கண்டது முதல் இப்போ வரைக்கும் தமிழ்நாடு அடைந்திருக்கிற சமூக வளர்ச்சி, பொருளாதார வளர்ச்சி, கட்டமைப்பு வளர்ச்சி, இது எல்லாத்துக்குமே மையப்புள்ளி இடஒதுக்கீடு தான். அதனால தான் இந்தியாவில் வேறு எந்த மாநிலங்களையும் விட இடஒதுக்கீடு சமூக நீதி சிந்தனைகளில் இன்ற அளவிலையும் தமிழ்நாடு முன்னோடியா இருக்கு. நீட், புதிய கல்விக் கொள்கை மாதிரியான பாஜகவோட சூழ்ச்சிகரமான திட்டங்களை உடனுக்குடன் எதிர்த்த ஒரே மாநிலம் தமிழ்நாடு தான். அதே மாதிரி மதவாத வெறுப்புணர்வை உள்வாங்காத மாநிலம் தமிழ்நாடு. ஒட்டு மொத்தத்துல சமூக நீதி களத்துக்கான சிந்தனை போக்கை கட்டமைக்கிற மாநிலமா தமிழ்நாடு இருக்கு. தமிழ்நாட்டோட இந்த திராவிட மாடல் சிந்தனை போக்கு தான் பாஜகவுக்கு பெரும் நெருக்கடியாகவும் சவாலாகவும் இருந்துகிட்டு இருக்குது. அதனால பாஜகவை வீழ்த்த இந்த சிந்தனை போக்க கையில் எடுக்க வேண்டிய தேவை ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் ஏற்பட்டிருக்குது. இப்ப கூட பாருங்க, நாடு முழுக்க இருக்கிற எதிர்கட்சிகள் இணைஞ்சு 2024 தான் இந்தியா கூட்டணி அமைச்சிருக்கிறாங்க. ஆனா தமிழ்நாட்டுல திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி 2019 அமைச்சிருச்சு. அது தமிழ்நாட்டுல நல்லா ஒர்க் அவுட்டும் ஆச்சு. இத காங்கிரஸ் கட்சி நல்லா உணர்ந்துதான் இந்தியா கூட்டணிய மெனக்கெட்டு அமைச்சிருக்கிறாங்க. இப்போ அந்த கட்சியோட பார்வையிலையும் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்குது. ஏற்கனவே கட்சி பொறுப்புகள்ல ஓபிசி எஸ்சி எஸ்டி பிரதிநிதித்துவத்தை அதிகரிக்க நடவடிக்கைகள் எடுத்தாங்க. அடுத்து இப்போ காங்கிரஸ் கட்சியோட தேர்தல் அறிக்கையிலையும் பெரிய மாற்றங்கள் இருக்குது. குறிப்பா திமுகவோட தேர்தல் அறிக்கை மாதிரியே காங்கிரஸ் கட்சியோட தேர்தல் அறிக்கையும் ரொம்ப அட்ராக்டிவா இருக்குது. இளைஞர்கள், தொழிலாளர்கள், விவசாயிகள், பெண்கள்னு பல்வேறு பிரிவினரை உள்ளடக்கிய ஒரு சமூக நீதி ஆவணமா காங்கிரஸ் கட்சி இந்த முறை தேர்தல் அறிக்கையை தயாரிச்சிருக்கிறாங்க. காங்கிரஸ் கட்சியோட மிகப்பெரிய பண்பு மாற்றமா இத அரசியல் ஆய்வாளர்கள் பாக்குறாங்க. குறிப்பா ராகுல் காந்தி இந்த மாதிரி சமூக நீதி சிந்தனைகள்ல ஆர்வமும் அக்கறையும் கொண்டவரா இருக்கிறாரு. அதுதான் இந்த தேர்தல் அறிக்கையிலையும் வெளிப்படுறதா சொல்லப்படுது. மாநில சுயாட்சி உரிமைகள், மாநிலங்களின் நிதி உரிமைகள், கல்வி உரிமைகளை பாதுகாக்கிற ஏராளமான வாக்குறுதிகள் கொடுக்கப்பட்டிருக்குது. அதுலயும் குறிப்பா மக்களுடைய உணவு, உடை, காதல் திருமணம் போன்ற தனிப்பட்ட உரிமைகள்ல எக்காரணம் கொண்டும் அரசு தலையிடாதுன்னு கொடுத்திருக்கிற வாக்குறுதி எல்லாம் அல்டிமேட்னு தான் சொல்லணும். அதே மாதிரி கடந்த 10 ஆண்டுகால பாஜக ஆட்சியில வெறுப்பு பேச்சு, மத மோதல்கள், வெறுப்பு குற்றங்களை முடிவுக்கு கொண்டு வர நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற வாக்குறுதியும் இன்றைய சூழல்ல இந்தியாவுக்கு மிக அவசியமானதா இருக்கு. இந்த இரண்டு வாக்குறுதியும் தான் பாஜகவையும் மோடியையும் ரொம்ப கடுமையா பாதிப்படைய செய்ய வச்சிருக்குது. இந்த மாதிரி பல வாக்குறுதிகளை காங்கிரஸ் கட்சி கொடுத்திருக்கு. தமிழ்நாட்டுல கலைஞர் மகளிர் உரிமை தொகை மாதம் 1000 ரூபாய் கொடுக்கப்படுது. இப்போ காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தா ஆண்டுக்கு 1 லட்சம் ரூபாய் ஏழை பெண்களுக்கு கொடுப்போம்னு வாக்குறுதி கொடுத்திருக்காங்க. மோடி ஆட்சியில தமிழ்நாட்டு மக்களால சகிச்சுக்கவே முடியாத ஒரு விஷயம் நீட். அதுல இருந்து தமிழ்நாட்டுக்கு விலக்கு கொடுக்கணும்னு 2 முறை சட்டமன்றத்துல தீர்மானம் நிறைவேற்றி அனுப்புனாங்க. ஆனா ஆளுநரும் கையெழுத்து போடல, குடியரசுத் தலைவரும் கையெழுத்து போடல. இப்போ காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தா
நீட் கியூட் தேர்வுகள் கட்டாயம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. முன்னாடி இருந்த மாதிரியே மாணவர் சேர்க்கைய மாநில அரசுகளே கடைபிடிக்கலாம்னு தெளிவா சொல்லிட்டாங்க. ஏற்கனவே காங்கிரஸ் ஆட்சியில தான் 8வது வரைக்கும் கட்டாய கல்வி சட்டம் வந்துச்சு. இப்போ அதை 12ஆம் வகுப்பு வரைக்கும் நீட்டிக்க போறோம்னு வாக்குறுதி கொடுத்திருக்காங்க. ஆனா மோடி ஆட்சி புதிய கல்வி கொள்கையை கொண்டு வந்து 3வது, 5வது, 8வதுக்கும் பொது தேர்வை திணிப்போம்னு மிரட்டினாங்க. பசங்களை ஸ்கூலை விட்டு துரத்துறதுல மோடி ஆட்சி குறியா இருந்தாங்க. ஸ்கூலை விட்டு வெளியே அனுப்பாம படிக்க வைப்போம்னு காங்கிரஸ் வாக்குறுதி கொடுத்திருக்கிறாங்க. கல்வி சம்பந்தமா மட்டும் எக்கச்சக்கமான வாக்குறுதிகளை அள்ளி கொடுத்திருக்கிறாங்க. எஸ்சி எஸ்டி ஓபிசி மாணவர்களுக்கான கல்வி உதவித்தொகை இரட்டிப்பாக்கப்படும். பட்டியல் சமூக மாணவர்கள் மீதான துன்புறுத்தல்களை தடுக்க ரோஹித் விமலா சட்டம் இயற்றப்படும். தனியார் கல்வி நிறுவனங்கள்ல பட்டியல் இனத்தவர்கள் பழங்குடியினர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கப்படும். தேசிய கல்வி கொள்கைகளை மாநில அரசுகளுடன் ஆலோசித்து திருத்தி அமைக்கப்படும். அரசு தேர்வுகள்ல விண்ணப்ப கட்டணம் ரத்து செய்யப்படும். உயர்கல்வி செல்லும் மாணவர்களுக்கு ₹7.5 லட்சம் வரை கல்வி கடன் வழங்கப்படும். மார்ச் 2024 வரை பெறப்பட்ட கல்வி கடன்களும் ரத்து செய்யப்படும். நாட்டின் ஒவ்வொரு மாவட்டத்திலும் அம்பேத்கர் நூலகங்கள் அமைக்கப்படும்னு பல முக்கிய வாக்குறுதிகளை காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில கொடுத்திருக்கிறாங்க. காங்கிரஸ் கட்சியோட இந்த தேர்தல் அறிக்கை வந்ததுல இருந்தே பாஜகவுல ஒரு ஊசலாட்டம் இருந்துகிட்டே இருக்குது. சில மாநிலங்கள்ல வேட்பாளர்கள் பின்வாங்கிட்டாங்க. சிலர் பாஜகவுல இருந்து வெளியேறி காங்கிரஸ்ல இணைஞ்சுகிட்டு இருக்கிறாங்க. பாஜகவுல சிலருக்கெல்லாம் வயித்துல புளிய கரைக்குதான் இந்த தேர்தல் வாக்குறுதி. ஏன்னா பாஜக ஆட்சியில பல மாநிலங்கள்ல ஆட்சி கவிழ்ப்பு நடந்திருக்குது. பல மாநிலங்கள்ல எம்எல்ஏ எம்பிக்கள்லாம் எக்கச்சக்கமா பாஜகவுக்கு தாவி இருக்கிறாங்க. அதுக்கெல்லாம் பாஜக நடத்துற குதிரை பேரம் தான் காரணம்னு காங்கிரஸ் கட்சி குற்றம் சாட்டிக்கிட்டு இருக்காங்க. சில மாநிலங்கள்ல அமலாக்கத்துறை வருமான வரித்துறை ரெய்டு நடந்ததுக்கு அப்புறம் சிலர் கட்சி மாறி இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் கடிவாளம் போடுற மாதிரி சில வாக்குறுதிகள் இருக்குது. எம்பி எம்எல்ஏக்கள் கட்சி தாவினா அவங்களே அவங்களுடைய பதவியை இழக்கும் வகையில சட்டம் திருத்தம், ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் கொண்டு வரப்படாது, அனைத்து விசாரணை அமைப்புகளும் நாடாளுமன்றம் அல்லது சட்டமன்றங்களின் நேரடி கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரப்படும், பாஜக ஆட்சி கொண்டு வந்த அனைத்து மக்கள் விரோத சட்டங்களிலும் திருத்தம் செய்யப்படும், பணமதிப்பிழப்பு, ரஃபேல் ஒப்பந்தம், பெகாசஸ் முறைகேடு தொடர்பா விசாரணை நடத்தப்படும், பாஜக ஆட்சியில வெளிநாடுகளுக்கு குற்றவாளிகள் தப்பி சென்றது குறித்து விசாரணை நடத்தப்படும், பாஜகவுக்கு மாறியதால் ஊழல் வழக்குகள்ல இருந்து விடுவிக்கப்பட்டவர்கள் மீதான வழக்கு மீண்டும் விசாரிக்கப்படும்னு வாக்குறுதிகள் கொடுத்திருக்கு காங்கிரஸ். அது மட்டும் இல்ல, பாஜக ஆட்சியில மெகா ஊழல்களான தேர்தல் பத்திரம் முறைகேடு, பிஎம் கேர்ஸ், ராணுவ ஒப்பந்த ஊழல் குறித்து விசாரணை நடத்தப்படும்னு அறிவிச்சிருக்கிறாங்க. ரயில் கட்டணத்துல மூத்த குடிமக்களுக்கு வழங்கி வந்த சலுகைய ரத்து பண்ணி அதுலயும் பெரிய லாபம் பார்த்திருக்குது மோடி ஆட்சி. ஆனா காங்கிரஸ் திரும்பவும் ஆட்சிக்கு வந்தா மூத்த குடிமக்களுக்கு திரும்பவும் அந்த சலுகை வழங்கப்படும்னு உறுதி கொடுத்திருக்கிறாங்க. விவசாயிகள் உற்பத்தி பண்ணுற விலை பொருட்களுக்கு உரிய விலை கொடுக்கப்படணும் தான் டெல்லியில விவசாயிகள் மிகப்பெரிய போராட்டம் நடத்தினாங்க. பாஜகவோட கல் நெஞ்சம் ஒரு துளி கூட கரையில. இப்போ காங்கிரஸ் தேர்தல் வாக்குறுதியில குறைந்தபட்ச ஆதார விலைக்கு சட்டப்பூர்வ அங்கீகாரம் கொடுப்போம்னு சொல்லி இருக்கிறது நாடு முழுக்க இருக்கிற விவசாயிகள் கிட்ட மிகப்பெரிய மகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்குது. அதே மாதிரி ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவோம், ஒன்றிய அரசு பணிகள்ல இருக்கிற 30 லட்சம் காலி பணியிடங்களை நிரப்புவோம், அரசு மற்றும் பொதுத்துறை நிறுவனங்கள்ல ஒப்பந்த பணிமுறை நீக்கப்படும், ஒன்றிய அரசு பணிகள்ல 50% பெண்களுக்கு வாய்ப்பு அளிக்கப்படும், எஸ்சி எஸ்டி ஓபிசி பிரிவினர்களுக்கான காலி பணியிடங்கள் ஓராண்டுக்குள்ள நிரப்பப்படும், அங்கன்வாடி ஊழியர்கள் இரட்டிப்பாக்கப்படும், கூடுதலா 14 லட்சம் வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படும், மனித கழிவுகளை மனிதரே அள்ளும் நடைமுறை ஒழிக்கப்படும்னு பல முக்கிய வாக்குறுதிகளை கொடுத்திருக்கிறாங்க. பாலின இடைவெளியை போக்குற மாதிரி ஆண் பெண் ஊதிய சமத்துவம், எல்ஜிபிடிக்யூ சம்பந்தமான அறிவிப்புகளும் இருக்குது. ரொம்ப ரொம்ப முக்கியமா பொது பட்டியல இருக்கிற பல துறைகளை மாநில பட்டியலுக்கு மாற்றுவது குறித்து ஆய்வு செய்யப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க. நீட் புதிய கல்வி கொள்கைய நம்ம மேல திணிக்க கல்வி பொது பட்டியல்ல இருக்கிறது தான் ஒரே காரணம். அதை மாத்த ஒரு நல்ல வாய்ப்பு நமக்கு இருக்குன்னா இந்தியா கூட்டணி அமையணும். அதெல்லாம் பார்த்துதான் மோடி ரொம்ப பதட்டமாகி கண்ணா பின்னான்னு பேசிக்கிட்டு இருக்கிறாரு. காங்கிரஸ் கட்சியோட இந்த வாக்குறுதிகளை தாண்டி சில முக்கியமான விஷயங்கள் இருக்குது.
இது நிச்சயம் வழக்கமான ஒரு தேர்தல் கிடையாது. இந்த தேர்தல்ல பாஜக ஜெயிச்சுட்டா இந்தியாவில இனி தேர்தல் இருக்குமா இல்லையானே தெரியல. இதுதான் கடைசி தேர்தல்னு சில பாஜக காரங்கள் வெளிப்படையா பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அரசியலமைப்பு சட்டம் இருக்காதுன்னு சிலர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நாடு சர்வாதிகாரத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கோங்கிற அச்சத்தை தான் இதெல்லாம் கொடுக்குது. மீண்டும் வேறொரு விவகாரம் குறித்து விரிவாக பேசலாம். ரிவோல்ட் தமிழ்நாடு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.